அகத்தியருக்கு சிவபெருமானும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சியளித்தது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை என்ற மலை உச்சியில தான் திருமண கோலத்தில் காட்சியளித்திருக்கார் சிவபெருமானும் பார்வதியும். வில்வ மரத்துக்கு அடியில தான் சிவபெருமான் இருப்பாரு, உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். ஆனா இங்க நெல்லிக்கனி மரத்துக்கு அடியில தான் சிவபெருமான் இருக்காரு. ஒரு மர்மமான குகைக்குள் அழகான சிவலிங்கம், சிவபெருமான் உருவத்தில் ஒரு சிவலிங்கம். அகத்தியரால் வெள்ளி மலையா இருந்த கல் மலையா மாற்றின அகத்தியர் சித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். எங்கும் காணாத உத்ராஜ மரத்தை இந்த சிறுமலையில நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இந்த சிறுமலைக்கு நீங்க எப்படி வரதுன்னா, எங்க இருந்தாலும் திண்டுக்கல் வந்துருங்க. திண்டுக்கல் கவர்மெண்ட் பஸ்ல சிறுமலைனே ஒரு பஸ் இருக்கு. அந்த குட்டி பஸ்ல நம்ம ஏறி உட்காந்தனா இயர்லி மார்னிங் வரும்போது நம்மளுக்கு ரெண்டா பக்கம் சைடும் பனிமூட்டம். எதுக்குடா ஏற்காடு கொடைக்கானல் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி ஒரு பிளேஸ்னு சொன்னா உங்களால நம்ப முடியல தானே? பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் இப்போ சிறுமலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு டீ போடலாமா? வாங்க பார்க்கலாம். மக்களே, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிறுமலையில இருக்கும் சிறுமலையில உள்ள வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல வந்திருக்கோம். மணி வந்து இப்போ 7 மணி ஆக போகுது. சரியான மிஸ்ட். இந்த மாதிரி மிஸ்டை நாங்கள் எந்த மலையிலையுமே மிஸ்ட் காமியா. நம்ம பார்க்கறது அந்த சிறுமலையோட மிஸ்ட் எப்படி மறைச்சிருக்கு பாருங்க. ஒரு தரமான ஒர்த்தான ஒரு மிஸ்ட் நம்ம பார்க்குறோம். கொடைக்கானல், ஏற்காடு இது மாதிரி நிறைய பிளேஸ் நம்ம போயிருக்கோம். ஆனால் இப்போ வந்து இந்த பிளேஸ்க்கு வரும்போது அதை விட இங்கே வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பிளேஸாக இருக்குது. நம்ம அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு பின்னாடி தான் அந்த சிறுமலை இருக்குது. இருக்கிற அறிகுறி எதாவது தெரியுதுங்களா பாருங்கள். இப்போ வந்து நம்ம டைம் வந்து 7 மணிக்கு மேலே ஆகுது. ஆனால் பின்னாடி இருக்கிற அறிகுறி எதுவுமே தெரியல. அவ்வளோ மஸ்ட் அந்த மேகமூட்டங்களை ஃபுல்லாகவே அது மாதிரி அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. நம்ம போய் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். சின்ன மலை தான். ஒரு 1 ஹவரில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணிடலாம். பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம வலது சைடில் ஒரு டெம்பிள் இருக்குது. இது வந்து நம்ம போகிற ஏர்லி மார்னிங் போகிறதால க்ளோஸில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய நண்பர்கள். நம்ம ஒரு ட்ரெக்கிங் போகலாமோ வாட்ஸ்அப் குரூப்பில் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தான் அந்த ட்ரெக்கிங் போகிறோம். இந்த சிறுமலைக்கு ஏன் போகிறோன்னா, இங்கே வந்து இங்கே அகத்தியர் வந்து மலை உச்சியில் இருந்திருக்காரு. அப்போ வந்து சிவபெருமானும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அதோட தல வரலாறை பற்றி இங்கே ஃபுல் விவரமாக கொடுத்துருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்காங்க. நம்ம போக போக எல்லாமே சொல்லலாம். அகத்தியர் மலை இது கூட முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த அகத்தியர் மலையை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் விவரம் இதோட எக்ஸ்பிளைனும் அதோட இதோ கொஞ்சம் லிங்க் ஆகிட்ருக்கும். அது ஏன் சொல்கிறேன்ட்டு பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்குது. அந்த அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு உள்ள அந்த அம்மனை வந்து நம்ம தரிசிக்க போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. நம்ம உள்ளே போனோன்னா நம்மளோட ஒரு சித்தர் சிவ சிதம்பரம் அவரோட சித்தரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது. அவர் வழிபட்ட அம்மன் சிலையும் இங்கே இருக்குது. நம்ம அம்மன் சிலை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து அவரோட ஜீவசமாதி இருக்குது, பார்க்கலாம். நம்ம ஸ்ரீ அகத்தியர் சிவசக்தி சித்தர் பீடம் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் சுரூபமாக இருப்பாங்க. லிங்கத்துக்குள்ளேயே முழு அம்மனாக இருப்பாங்க. முழு அம்மனும் முழு லிங்கமாகவும் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம் வந்து அன்னதானம். வர்ற நாள் எல்லா நாளுமே அன்னதானம் கொடுப்போம். மார்கழி மாதம் உற்சவம் நடக்கும். சிறுமலையோட தல வரலாறுன்னு பார்த்தோம்னா, சஞ்சீவி மலை ஆகாய மார்க்கத்தில் அனுமன் தூக்கிட்டு போகும்போது பிண்டு விழுந்த ஒரு சின்ன துண்டு தான் சிறுமலை அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி இந்த மலையை வந்து அகஸ்தியர் வந்து முழு மலையும் சிவனாக நினச்சி சாமி கும்பிட்டதும் அந்த இடத்துல மேலேருந்து ஒரு தீப்பொறியாக சிவனும் சக்தியும் வந்து இங்கே காட்சி கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. சிவனும் சக்தியும் அதனால தான் இந்த கிராமத்து பேர் வந்து அகஸ்தியபுரம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அகஸ்தியருக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோயில் இருக்குது. கீழே அடிவாரத்தில் அவர் இருந்து அவரும் போகரும் வந்து இங்கே வந்து தவம் பண்ணிட்டு போனதாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் எல்லா வேலையும் அன்னதானம் கொடுக்கறது வந்து நம்ம குருநாதர் வந்து அவங்க கொண்டு போன வழி 20 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஐயாவுக்கு ஜீவசமாதி நேராக அவருக்கு இந்த அம்மாவுக்கு நேராக முன்னாடி இருக்காங்க. சிவசித்தம்பரம் ஐயாவுக்கு நம்ம சிவன் எத்தனை வருஷம் போலாமே என்ன சொல்லணும்? அதை தான் சொல்கிறேன். 1000 ஆண்டுகளுக்கு மேலே அகஸ்தியர் வாழ்ந்த காலம். ஓ சரி. அகஸ்தியர் வாழ்ந்த காலத்துலேருந்து
அந்த மலை அப்படி இருக்கு. அதாவது சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வரும்போதேன்னு அந்த டயத்துல இருந்து இந்த வரலாறு ஆரம்பிச்சது. லிங்கங்கள் மாறி மாறி வரும். அதாவது ஆரம்பத்துல வந்து சுயம்பா இருந்தது, அதுக்கப்புறம் லிங்கமா வடிச்சவங்க அதை வந்து கொண்டு போனவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள் தான் மேல போய் லிங்கமா வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிறுமலைன்னு சொல்லலாம், வெள்ளிமலை ஆண்டவரை அதோட மேலே இருக்கிற சிவபெருமான் சிவலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸ்ரீ அருள்மிகு வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோயில் மேலே இருக்கிற சிவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜீவசமாதி இங்கே அம்மன் கோயில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே தான், படிக்கட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு முன்னாடி போகிற கேங் பார் போயிட்டுருக்காங்களா, நம்ம அவளை போயிட்டு பிடிச்சிடலாம். இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 5600 அடிக்கு மேலே இருக்கிற சிவபெருமானை தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கால்வாசி நம்ம வந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் பெரிய மலை தான். இங்கே வந்து இந்த மலையில் வந்து உத்ராஜ மரம், நம்ம தமிழ்நாட்டில் இங்கே உத்ராஜ மரம் அதிகமாக இருக்கிற இடம் இங்கே தான். நம்மளோட கேங் ட்ரெக்கிங் கேங் ட்ரெக்கிங் போகலாமான்ட்டு இந்த கேங்கில் ஜாயின் பண்ணி. இந்த மலை ரொம்ப கஷ்டமான மலைலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மலை. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே இறங்கி கீழே இறங்கிடலாம், அது மாதிரி ஒரு பாதை தான். இங்கே பாதையும் கடினமானா இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் ஏறி சீக்கிரம் இறங்கலாம் இந்த மலையில். அதுவும் உத்ராஜ் மரங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம கடைசியாக நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம், ஃபுல் விவரம் உத்ராஜ் மரம் எப்படி இருக்குது, எங்கெங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் இந்த சிறுமலையில் நம்ம காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம், மேலே இருக்கிற சிவபெருமனை நம்ம பார்க்குறதுக்கு தரிசிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 30 கேங்கில் தான் போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க நம்ம கூட. இந்த மலைக்கு போகிற வழியில் ரைட் சைடில் இடும்பன் இருக்குது. இடும்பன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி ஃபுல் விவரம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இடும்பனை நம்ம பார்க்கலாமா, ரெண்டு பக்கம் ரெண்டு மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இடும்பன் சிலை இருக்குது, அதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே மலை கண்டினியூவாக நம்ம கொஞ்சம் நடந்து போகும்போது இந்த மலையில் ஒரு குகைக்குள்ளே ஒரு மர்மமான ஒரு குகைக்குள்ளே ஒரு சிவன் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம முக்கியமாக அதுவும் பார்க்குறோம். அந்த அது வந்து எங்கே இருக்குது, இந்த வழியில் இங்கே எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருமே இந்த சிறுமலைக்கு வரவங்க எல்லாருமே புதுசு, ஃபஸ்ட் டைம் வராங்க. அந்த சிவலிங்கத்தை நம்ம தேடுறோம், ரொம்ப நேரமாக தேடி ஒரு 20 தேடி கடைசியாக நம்ம அந்த சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மலையை அந்த இயற்கை சூழலை பாருங்கள், வேறு லெவலான ஒரு தரமான ஒரு சூழல். இங்கே வந்து ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்குது, எப்படி கூலிங்காக ரொம்ப ஜில்லுன்னே இருக்குது. இந்த படிக்கட்டில் ரொம்ப கடினமான பாதைகள் இல்லை, நார்மலான பாதை, சீக்கிரம் போயிடலாம். ஒரு 20-25 மேலே உச்சிக்கே போயிடலாம். போகும்போது அந்த பனி மூட்டம் தான் நம்மளை அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு கூலிங்காக ஒரு பிளேஸாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளிமலை சிறுமலையில் மலை வச்ச பாதியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, குகைக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு ஹிட்டன் பிளேஸில் இருக்குது. அதே தேடி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். சிவபெருமான் வந்து இந்த இடத்துல இல்லை, அவர் வேறு பிளேஸில் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இந்த சிறுமலையில் அந்த சிவபெருமானை தான் நம்ம தேடுறோம். ஒரு குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமனை பார்க்குறோம், எல்லாருமே இங்கே தரிசித்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் தான் அந்த குகைக்குள்ளே தூரம் முடியும், அந்த காட்சி தான் நம்ம பார்க்கலாம். வாங்க, இந்த குகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நிர்மல் அண்ணா, அவங்க தான் பார்க்குறாங்க அந்த ஃபஸ்ட்டு இந்த குகைக்குள்ளே இறங்குறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய டீம் லீடர் குமரேஷனா தான் இப்போ உள்ளே வந்து இறங்குறாரு. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், உள்ளே வந்து ஒரு சின்ன பாதை மாதிரி தான், உள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது, ஒரு பெரிய சிவலிங்கம், ஒரு குட்டி சிவலிங்கம், இது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. அவர் ஏறி வராரா மேலே, அதுக்கப்புறம் நான் இந்த குகைக்குள்ளே தூரம் போகிறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ரொம்ப பயமாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தலையெல்லாம் உடஞ்சி போயிடும், அவ்வளோ ஆபத்தான ஒரு பகுதி. இந்த குகைக்குள்ளே எப்படி இருக்குது அந்த சிவலிங்கத்தை தான் நம்ம உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அந்த குகைக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம், எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த சிறுமலையில் இன்னொரு சிவலிங்கம் இருக்குது, இங்கே பாருங்கள், பார்க்க வந்துட்டோம், பார்க்கறதுலேயே வந்துட்டோம். சிறுமலையில் பாருங்கள் அந்த கிராமம் இருக்கா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20 நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வந்தாங்கன்னா சிவபெருமான் மேலே ஒரு வெள்ளிமலை, இதுக்கு மேலே தான் வெள்ளிமலை இருக்கார். அதுக்கு முன்னாடி ரெண்டு சிவலிங்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற சிவலிங்கம் வந்து இங்கே இருக்கிற சிவலிங்கம். நம்ம நடந்து போகிற வழியிலே ரைட் சைடில், அது தெரிஞ்சுக்காங்க, ரைட் சைடில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, ரெண்டு வேல் இருக்கும். அந்த பக்கத்தில் ஒரு கந்தகம், ஒரு கந்தகம் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்கும், அந்த வழியை வந்தீங்கன்னா ரெண்டு வேல், சிவபெருமானுக்கு வேல் தானே, அந்த வேல் பக்கத்தில் அழகான ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்கமும் இருக்கும்.
அது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்க்குறங்களே இதுலேருந்து ஒரு ஒரு ஒன் மீட்ஸ் நம்ம அதெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணி போனோங்கண்ணா. அங்கே ஒரு புகைக்குள்ளே ஒரு சிவபெருமான் இருப்பார், அங்கே ஆளுங்க தேடிடுறாங்கல்ல, அங்கே வந்து ஒரு சிவபெருமான் இருக்கார். இது ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம். நாம் மலை ஏறும்போது ஒரு அகாடமியை சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் பசங்க வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாருமே இந்த மலையை ஏறி இருந்தாங்க. அவங்களையும் நம்ம பார்க்குறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னா. அந்த குட்டி குட்டி பசங்க இந்த மலையை ரொம்ப ஈஸியாக ஒரு 20 நிமிஷத்தில் ரன்னிங்கில் போகிற மாதிரி சீக்கிரம் மேலே ஏறிட்டாங்க. இங்கே நம்ம சிவனை பார்க்கும்போது அவங்களும் நம்மளை கூட வந்து ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ரொம்ப ஆபத்தான பாதை, பார்க்கலாம். நாம் மலை உச்சிக்கு போகிற வழியில் நம்மளுக்கு வலதுபுறத்தில் வந்து வனதுர்கை அம்மன் சிலை இருக்குது, பாருங்கள் அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன் சைடாக பார்க்குற அந்த இயற்கையை நேசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்தால் விநாயகர் பார்க்குறோம். விநாயகர் ரெண்டு பக்கத்தில் நாகர் இருக்குது, அதோட வாகனம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், விநாயகர் ரெண்டு பக்கம் நாகர், அவரோட வாகனம், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே விளக்கு அப்படியே எரிஞ்சிட்டு, இப்போ தான் வந்து சாமி இங்கே கும்பிட்டுட்டு போகிறாங்க. நாமளும் இங்கே வணங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே பார்க்குறதுனா இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். இதை ஃபஸ்ட்டு விநாயகர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் முருகர் பார்க்குறோம். இது எல்லாம் மேற்கு திசையை நோக்கி தான் இருக்கும். இந்த சிவபெருமான் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தது விநாயகர், அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்குறது வந்து முருகர். வாங்க பார்க்கலாமா அந்த முருகர் எப்படி இருக்காருன்ட்டு. இப்போ வந்துட்டோம், முருகர் சிலை இருக்குது பக்கத்தில், அவரோட வாகனம் மயில் வேல் இருக்குது, குட்டியான ஒரு முருகர். அந்த முருகரை பார்த்தோம், இங்கே வந்து ஒரு அண்ணா வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு ஒரு சாமி, அதையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் ஒரு காட்சியாக வீடியோ எடுத்திருக்கோம், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த முருகப்பெருமான் இப்போ வந்து நம்ம முருகரை வந்து தரிசித்துட்டு, இந்த மலையில் நிறையா இருக்குது, முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், துர்கை அம்மன் இருக்குது, இடும்பன், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கடைசியாக கவர் பண்ணிவிட்டு இது சாமி எல்லாமே பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிற பிளேஸ் என்னன்னு தெரியுமா? வெள்ளிமலை ஆண்டவர். வெள்ளிமலை ஆண்டவர் யாருன்னு சொன்னோன்னா, சிறுமலையில் மலை உச்சியில் இருக்கிற வெள்ளிமலை ஆண்டவரை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே ரெண்டு பக்கம் ரெண்டு தூண், அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மணி இருக்குது, உள்ளே இருக்கிற வெள்ளிமலை ஆண்டவர். ஏன்னா இங்கே ஒரு நெல்லிக்கனி மரத்துக்கு அடியில் தான் இந்த சிவபெருமான் இருக்கார். எல்லோரும் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே வில்பத்ரி அந்த மரத்துக்கு அடியில் தான் சிவபெருமான் இருப்பார். ஆனால் இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், நெல்லிக்கனி, பெரிய நெல்லிக்கனி, இதில் காட்டு நெல்லிக்கனி, அதுக்கு அடியில் அந்த சிவபெருமான் இருக்கார் நம்ம பார்க்குறோம். அகத்தியரும் அவரோட மனைவியும் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி அகத்தியர் கொடுத்துருக்காரு. அகத்தியர் காலத்திலிருந்து இந்த சிவலிங்கம் இங்கே இருக்குது. இங்கேனா அங்கே சுயம்பா உருவான சிவலிங்கம், வருடம் வருடம் மாற மாற இங்கே சிவலிங்கமாக மாறி வருது. இந்த சிவலிங்க இந்த யா சிறுமலைன்னு சொல்கிறாங்களா, வெள்ளிமலைன்னு யார் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இங்கே வந்து இப்போ 4 யுகங்கள் இருக்குல்ல, ஒரு யுகத்தில் வந்து இது வெள்ளியாக இருந்தது, ஃபுல்லாக வெள்ளி, நம்ம ஒரிஜினல் வெள்ளின்னு சொல்லுவாங்களே அந்த வெள்ளியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது கல்லாக மாற்றினது யாருன்னா, இங்கே இருக்கிற சித்தர் அகத்தியர் சித்தர் தான் இதை வந்து கல்லாக மாற்றிருக்காரு. இதுதான் இதோட தர வரலாறு. அதுக்கப்புறம் சிவபெருமானும் பார்வதியும் இந்த இடத்துல தான் காட்சி கொடுத்துருக்காங்க அகத்தியருக்கு திருமண குளத்தில், அதுவும் இந்த தல வரலாறுன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இந்த கோயிலோட சிறுமலையோட சிறப்பு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கே வந்து சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேண்டுதல் பார்க்கலாம், எப்படி இருக்காரு பாருங்கள். இதோட சிலைகள் கல் சிலைகள், அது அந்த காலத்து ஒரு சிலைகள் மாதிரி இருக்குது. அகத்தியர் அவரோட மனைவி, இங்கே நடுவில் இருக்கிறது சிவலிங்கம், இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது வெள்ளிமலை ஆண்டவர். பார்க்குறோமா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து எப்பயும் தலை உச்சி வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு சுட்டு சுட்டுன்னு தண்ணி, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா. சிவபெருமான் எப்பயுமே கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அவ்வளோ அற்புதமாகவும் ஒரு பிளேஸ், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நண்பர்களே, நம்ம வந்து சிறுமலை மலைத்தொடர்களில் உள்ள 5000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து நெல்லிமரம், பெரிய நெல்லின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நெல்லிமரம் பட்டு போச்சான், பட்டு போனது திரும்ப வந்து துளுத்து வருது பாருங்களேன், மேலெலாம் துளுத்தது தெரியும். இந்த மேலே மலைகள் ஃபுல்லாமே வந்து அந்த பெரிய நெல்லி இருக்குது. இது கீழே பாருங்களேன், இந்த மலையே சொல்லுவாங்கள்ல, வரலாறு சொன்னாங்கல்ல, இந்த மலை வந்து அனுமன் தூக்கிட்டு போகும்போது அதில் இருந்த சின்ன ஒரு பாகம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து அகத்தியருக்கு வந்து சிவனும் பார்வதியும் திருமண குளத்தில் அந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. அது அகத்தியரை பற்றி இந்த மலைகளில் ரொம்ப பேச சொல்கிறாங்க. அகத்தியருக்கும் இந்த மலைக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அதுக்கு ஒரு விஷயமா பாருங்களேன், அகத்தியரும் அவரோட மனைவி வந்து லோபமுத்திரம் ரெண்டு பேரும் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு கல்லில் ஒரு புடைப்பு சிற்பம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே அந்த இடத்துல நம்ம வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் இருக்கார், அருமையாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு
நம்ம சிவபெருமானை தரிசித்து அங்கே ஒரு அழகான ஒரு மரம் இருக்குது. அது பக்கத்தில் இங்கே ஒரு கல்லை கட்டி ஒரு கையில் கட்டியிருக்காங்களே, திருமணம் ஆகிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது எல்லாமே ஒரு வேண்டுதலாக இங்கே இந்த மரத்தில் வந்து வேண்டுதலாக வச்சுட்டு போகிறாங்க இந்த சிறுமலையில். அது பக்கத்துலேயே இன்னொரு வித்தியாசமான ஒரு கடவுள் இருக்குது, அந்த கடவுள் தான் கருப்பு சாமி முனியப்பன் சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம், மிகப்பெரிய வேலை வச்சு இங்கே வழிபட்டுட்டு வராங்க இந்த மரத்துக்கு அடியில். அதை இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, ரெண்டு மிகப்பெரிய வேல், இங்கே முனியப்பன் கருப்பு சாமி. பெரிய வேல் இருக்கிறது வந்து முனியப்பன் கருப்பு சாமின் தான் சொல்லுவாங்கல்ல, அதனால் நம்ம இந்த கருப்பு சாமியும் முனியப்பன் இதெல்லாம் நம்ம ஒரே இடத்துல பார்க்குறோம். இந்த மலையில் இவ்வளோயும் சிறப்புகள் இருக்குது. இந்த சிறுமலையில் பேர் மட்டும்தான் சிறுமலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த சிறுமலையில் பல சன்னதிகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இந்த சிறுமலையில். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ஒரு சிவலிங்கம். இங்கே ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை உச்சியில், இந்த பனி காற்றில் அவ்வளோ அற்புதமாக இருக்கிற சிவலிங்கம். இங்கே நிறையா சிவலிங்கம் இருக்குது இந்த சிறுமலையில். இது எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லா சிவலிங்கம் பாருங்கள். இது வரைக்கும் நாலு சிவலிங்கம் பார்த்துருக்கோம், இன்னொரு அஞ்சாவது சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கறதுலே ஃபஸ்ட் டைம் பார்த்த வித்தியாசமான ஒரு சிவலிங்கம், அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக இருக்கிற சிவலிங்கம் என்னான்னுட்டு. அஞ்சாவது பார்க்குற சிவலிங்கம் பாருங்கள், சிவலிங்கத்துக்கு மேலே நம்ம சிவலிங்கம் தான் பார்த்துருக்கீங்களே, சிவபெருமான் உருவத்தில் பார்க்குற சிவலிங்கம் நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே நேரில் பார்க்குற இந்த சிவபெருமானே. இந்த சிவபெருமானை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள், இதுக்கு பூஜை பண்ணி தரிசித்துட்டு நீங்கள் வாங்க. சிவபெருமானுக்கே பூஜை பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த சிறுமலைக்கு என் கூடயே வந்த நண்பர்களை பற்றி நம்ம எல்லோரையும் வீடியோ காட்டுறோம் பாருங்கள். எல்லோரும் இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், புதிய ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம கிடைச்ச இந்த ட்ரெக்கிங் மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம கூடயே கிடைச்ச நியூ ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருமே இந்த சிறுமலைக்கு வந்திருக்கோம். இங்கே சிவன் பூஜையும் பண்ணலாம், சிவன் பூஜையை வந்து எல்லோரும் இங்கே பண்ணலான்னு வந்து இருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி இவர் வந்து புகழ் அண்ணா சென்னையிலேருந்து வராரு, இவர் வந்து நம்ம கூட எப்போ வந்தாலும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாரு. அந்த சிவன் பூஜையை நீங்களும் பாருங்கள். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. ஓம் நமச்சிவாயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் திண்டுக்கல்ல வந்தீங்கன்னா, இல்லை திண்டுக்கல்ல நம்ம திண்டுக்கல் கொடைக்கானல் அது மாதிரி போகிற பிளேஸோட இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா இங்கே சாமியும் நீங்கள் தரிசிக்கலாம், இந்த இயற்கையும் தரிசிக்கலாம். இயர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் இந்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொடைக்கானலோட தரமான ஒரு ஒர்த்தான கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு பனிப்பிரதேசத்தில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், சி யூ.